என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, சகரியாவின் புஸ்தகம் 1:17 இவ்வாறாக வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் தேற்றரவு பண்ணுவார், கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கருமையான தேவஜனமே, ஆறுதலற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? என்னை தேற்றுவதற்கு யாருமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? நான் இருக்க நெருக்கடியில், எனக்கு நான் படுகிற பாடில, நான் வடிக்கிற கண்ணீரில், என் மன கஷ்டத்தில் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த வசனத்தின் மூலமாக உங்களை தேற்றுகிற கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னும் அவர் தேற்றரவு பண்ணுவார். இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில் தேற்றரவு பண்ணியிருக்கிறார், உங்களை தேற்றி இருக்கிறார், உங்களை ஆற்றி இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் இன்னும் உங்களை தேற்றரவு பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் தேற்றுகிறவர். துயரப்படுகிறவர்களை, கஷ்டப்படுகிறவர்களை, துன்பப்படுகிறவர்களை, உபத்திரவப்படுகிறவர்களை ஆற்றி தேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களையும் தேற்றுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, வசனம் சொல்லுகிறது, இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். உங்களை இந்த லிஸ்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்களையும் தேற்றரவு பண்ணுவார். என்ன காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை தேற்றப்போகிறார். பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, கடன் பாரத்தில் மூழ்கி தவிக்கிறீங்களா, இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை தேற்றப்போகிறார். கர்த்தர் உங்களை தேற்றப்போகிறார். ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு கூட இருக்கிறீங்களா, மருத்துவத்திற்கு செலவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, ஆனால் ஆரோக்கியம் என்பது இன்னும் வரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் உங்களை தேற்றரவு பண்ணுவார். அப்படின்னா உங்களுக்கு சுகந்தரம் போகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதா, அந்த காரியத்தில் தேற்றரவு பண்ண போகிறார். திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறதா, கர்த்தர் உங்களுக்கு தேற்றரவு பண்ண போகிறார். அப்படின்னா உங்கள் திருமண காரியங்கள் வாய்க்க போகிறது. திருமணமாகி கற்பத்தின் கனி இல்லாமல் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? திருமணமாகி 3, 4, 5, 6 கற்பத்தின் கனி இல்லாமல் சோர்ந்து போய் கலங்கி கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் இன்னும் உன்னை தேற்றரவு பண்ணுவார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையின்படி கர்த்தர் சியோனை இன்னும் தேற்றரவு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, கர்த்தர் என்னையும் தேற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, உங்களையும் தேற்றுவார். எந்த காரியத்தில் தேற்றப்படாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, ஆற்றப்படாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் தேற்றரவு பண்ணுவார். வேலைவாய்ப்பு காரியத்தில் உங்களுக்கு தேற்றரவு பண்ணுவார். ஒருவேளை திருமணமாகி குடும்பங்கள் பிரிந்திருக்கிறீங்களா, கர்த்தர் தேற்றரவு பண்ணுகிறவர். உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார் மீண்டும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் இந்த காரியத்தில் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். அவர் தேற்றரவு பண்ணுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கேளுங்க, கர்த்தர் இன்னும் சியோனுக்கு என்ன செய்வார், சியோனை தேற்றரவு பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி
என்னை இன்னும் தேற்றரவா பண்ணுங்கப்பா, என்னை இன்னும் தேற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களை தேற்றுவார். சோர்ந்து போயிருக்கக்கூடிய காரியங்களில் கர்த்தர் உங்களை தேற்றுவார். நொந்து போயிருக்கக்கூடிய உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் தேற்றுவார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றுவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை நீங்கள் தேற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் தேற்றப்படாதபடி அழுது கொண்டு கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ, பாடுகளோடு கூட இருக்கிறாங்களோ, அந்த காரியத்தில் என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை நீர் தேற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நீங்கள் தேற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறைவில்லாதபடி நடத்துகிறவர் நீங்கள் நடத்துங்க. இப்படி நன்மையினால் கிருபையினால் பிள்ளைகளை முடிசூட்டுவீராக. நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. எல்லா பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை என் தேவனாகிய கர்த்தர் நீர் வைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை முடிசூட்டி கொள்ளுங்க. இதுவரைக்கும் அடித்த கண்ணீருக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளியை வைத்து பிள்ளைகளை நீங்கள் தேற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்னும் கர்த்தர் உங்களை தேற்றுவார். இந்த வார்த்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். காரணம், கர்த்தர் தேற்ற போகிறார். காட் பிளஸ் யூ.